பிடோ எக்ஸ்சேஞ்சில் உள்ள பவர் பிக்கி அந்த ஆப்ஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டைம் நமக்கு தேவையான ஒரு ஆப்ஷன் தான் இது ஸோ இதை பற்றி உள்ள டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பேசிவ் இன்கம் நம்மக்கிட்ட இருக்கிற கிரிப்டோவை வந்து பெட்ரோ எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் ஸோ அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இன்னும் வந்து தெளிவான ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம சும்மா நம்ம வச்சுருக்க காயினாக வச்சுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை ஆனால் இந்த மாதிரி பவர் பிக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஸ்டாக்கிங் மாதிரி பட் ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து நமக்கு வந்து ரிட்டன் கிடைக்கும் ஸோ அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த டைம் வந்து லாக் பண்ணோம் எந்த டைம் வந்து அன்லாக் பண்ணோம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே இது என்ன இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிட்ரூ இது வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸோ உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த டைம்லலாம் மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்டு இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேலேயே இருந்து ஸோ அந்த டைம்லாம் வந்து நிறைய பேர் ருப்புள் இந்த மாதிரிப்பட்ட காயின்லாம் வந்து இதில் வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த டைம் லாக் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டன் கிடச்சிது ரீசன் என்னென்னா அவங்க லாக் பண்ண அமௌண்ட்டை விட ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அளவுக்கு ரிப்புள் வந்து ஒரு ஒரு ஒன் இயரில் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் வந்துச்சு அந்த டைமாவும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அப் ஆகும்போது நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு ஸோ இந்த மாதிரி உள்ள ஆப்ஷன் அதாவது ஒரு லாங் டர்முக்கு நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னா சும்மா வச்சுருக்க காயினில் டெய்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதில் எந்த டைம் லாக் பண்ணோம் ஸோ இதுக்கு என்னென்ன இதெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னா டோட்டலாக இவங்கக்கிட்ட மொத்தம் ஐம்பது காயின்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மேக்ஸிமம் எண்பது பெர்சன்டேஜ் ஏபிஆர் வரைக்கும் இருக்குது சரியா அது என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் அண்ட் பனானா ஸோ இந்த காயின் மட்டும் அதிக பெர்சன்டேஜில் வந்து ரிட்டன் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி யூஎஸ்டிடி கூட லாக் பண்ணலாம் பிட் காயின் லாக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆனால் இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாக சிக்ஸ்டீன் யூ யூஎஸ்ட் யூடிசி இந்த டைம் தான் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ண முடியும் அந்த டைம் தான் வந்து அந்த கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டைமில் என்னென்னா ஃபாஸ்ட்டாக வந்து லாக் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் லாக் பண்ணுறாங்களோ ஐ மீன் காயினை வந்து ஆட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் அது வந்து லாக் ஆகும் ஒரு சர்டைன் லெவலில் அது வந்து க்ளோஸ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் உங்களால் லாக் பண்ண முடியாது ஸோ இது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா விஐபி கேப் விஐபி கேப்னால் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் அதாவது இதை வந்து நான் சொன்னது யூடிசி டு ஐஎஸ்டி நம்ம டைம் படி பார்த்திங்கன்னா நயன் தேர்ட்டி சரியா இப்போ வந்து நயன் ஆகுது ஸோ நயன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகும் சரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ரு டோக்கன் ஸோ இந்த பிட்ரூ காயின் ஸோ இதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா பிடிஆர் ஸோ இந்த டோக்கன் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா விஐபி கேப் அப்படின்னு உண்டு விஐபி கேப்னால் என்னென்னா நீங்கள் ஒரு பிடிஆர் வச்சுருக்கீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ யூஎஸ்டி ஒருத்துள்ள காயின் வந்து நீங்கள் எனி டைம் லாக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைம் எக்ஸாக்டாக நைன் தேர்ட்டி பிஎம் தான் வந்து லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிடிஆர் காயின் நீங்கள் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட் காப்பி தருவாங்க ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் எனி டைம் லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் சரி ஓகே இந்த லாக் பண்ணோம் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த எச்சேஞ்சில் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக வந்து கிரியேட் பண்ணுங்கள் வெல்கம் போனஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ஆர்பியில் வந்து இவங்க தருவாங்க முக்கியமாக இந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய முக்கியம் எக்ஸ்ஆர்பிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரியா அதே மாதிரி டெய்லி கொஞ்சம் ஸ்மாலாக வந்து லாகின் போனஸ் இந்த மாதிரிலாம் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் உண்டு ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃப்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பவர் பிக்கி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம்

ஆயிரத்தி எண்ணூறு காயின் வந்து நான் இதில் லாக் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த காயின் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ முன் முன்னாடியே லாக் பண்ணது எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் விஇடி காயின் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகும் சரியா இன்ட்ரெஸ்ட் ஸோ மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி கேப்பில் இவ்வளோ இருக்குது கம்யூனிட்டி கேப் அதாவது ஒம்போது வரைக்கும் மொத்தம் இவ்வளோ காயின் லாக் பண்ணுறது ஓப்பனாம் ஸோ இதில் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் லாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து லாக் பண்ணிக்கலாம் சரியா இது ஒன்றும் லாக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும் சரியா கரெக்டாக நீங்கள் வந்து ஒம்பது வரைக்கும் க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஆள்னு கொடுத்துருங்க இப்போ என்கிட்ட வந்து இந்த மூணு விட்டி காயின் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆனது சரியா மூணு வீட்டி காயின் ஆட் ஆகிடுது ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகும் ஸோ அப்போது இந்த கொடுத்துக்கிட்டு ஜாயின் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து லாக் ஆகிடும் ஸோ இதில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும் மினிமம் அமௌண்ட் ஆயிரம் விஇ காயின் சரியா ஆயிரம் 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 ப்ளஸ் ஸோ அதுக்கு மேலே இருந்தனா நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் அதே மாதிரி அன்ஃப்ரீஸ்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு சப்போஸ் இப்போ வந்து சடனாக வந்து ஏதோ ஒரு வீட்டு ஆகினுக்கு சடனாக ஒரு பிக் நியூஸ் வந்து பெருசாக அப்பாகுதா ஒன்றும் பயப்பட தேவையில்லை அன்ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் வச்சுருக்க காயினை இங்கே வந்து சும்மா லாக் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க மாதிரி பிடிஆர் ஹோல்டு பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான் கொடுத்துருக்காம இருக்கேன் ஹோல்டு பிடிஆர் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டியிருக்கு சரியா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பிடிஆர் காயின் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் சரி இதில் வந்து வேறெல்லாம் என்ன காயின் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் ஃபிஃப்டி காயின் இருக்குது அதேமாதிரி பிடிசிலாம் வந்து ஹோல்டு பண்ணோம் லாங் டேம்க்கு நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து லாக் பண்ணலாம் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அடுத்து முக்கியமாக யூஎஸ்டிடி அதாவது சேஃப்டி ஃபண்டுன்னு சொல்லுவோம் அவசரத்து வச்சுருக்கு நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் யூஎஸ்டி வந்து சேஃப்டி ஃபண்டுன்னு வச்சுருக்கோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து சடனாக வந்து க்ராஷ் ஆகுது சடனாக வந்து டவுன் ஆகுது காயின் ஏதோ ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து யுஎஸ்டிடி லாக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சரியா முன்னாடி இருபது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மார்க்கெட் வந்து டவுன் ஆன டவுனால் ஸோ இந்த பர்சன்டேஜும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஃபிளெக்சிபிள் சரியா இது வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் கிடைக்கணும் அப்படி கிடையாது மார்க்கெட் வந்து ஓரளவு இதாகும் போது இது உங்களோடய பர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா அடுத்து பிடிஆர் ஸோ பார்த்துக்கோங்க பிடிஆர் பதினஞ்சு பர்சன்டேஜ் அடுத்து ஏழு பர்சன்டேஜ் ஏழு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது பிடிஆரும் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நானும் கொஞ்சம் லாக் பண்ணியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிடிஆர் லாக் பண்ணியிருக்கிறேன் சரியா ஸோ அடுத்து பூண்டி எக்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபோன் டேக்ஸெலாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கேன் இதில் லாக் பண்ணியிருக்கிறேன் பேலன்ஸ் வந்து லாக் பண்ணாமல் இருக்குது சரியா ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான காயின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சேஃப் மோன் அதே மாதிரி சிப்பு இந்த காயின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க மாதிரி மேட்டி காயின்லாம் லாங் டேம் நிறைய பேர் ஹோல்டு இருப்பீங்க ஸோ அவங்கலாம் வந்து இங்கே வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க என்ன காயின் சிப்பு காயின்னு இருக்குது இது ஒன் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா லோ பிரைஸ் காயின் காயின் பேஸில் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக ஸோ ஃபியூச்சரில் நல்லா அப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் லாக் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் இந்த காயினோட ப்ரைஸும் அப் ஆகும்போது நீங்கள் வந்து பெட்ரோலில் செல் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஓகே கைஸ் இதான் வந்து இந்த பவர் பிக்கியோட யூஸஸ் நீங்கள் இதில் செக் பண்ணி நீங்கள் வச்சுருக்க காயின் இதில் இருக்குது அப்படின்னா லாக் பண்ணிக்கோங்க இனியுமே வந்து இவங்க நிறைய காயின்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறது லாக் பண்ணுறது எல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ இந்த ஒரு வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்குது என்பதற்காக இந்த வீடியோ வந்து போட்டுருக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்